தொழிலாளர்கள் ரொம்ப மன விரக்தல் உடைஞ்சிருக்கிறாங்க. யாருக்கும் சேமிப்புன்றது ஒரு பெரிய லெவல்ல கிடையாது. சேமிப்புன்னு பார்த்து ஏதோ காதல் மூக்கில் இருக்கிறதுதான், அது கூட ஏதோ ஒன்று ஒன்றா போயின்னு இருக்குது. இப்போ அது கூட சேமி கடை திறக்கிறது கிடையாது, மார்வாடி கடையும் திறக்கிறது கிடையாது. இந்த நிலையில போயிட்டு இருந்தோன்னா என்ன பண்ணுறது தெரியல. அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி நீ கணக்கில் வச்சுக்கிட்டு ஏதாவது எங்களுக்கு தக்க வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி பண்ணணும். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்லாத எத்தனையோ நான் வந்து சேமிப்பு சங்கத்தில் இருக்கிறாங்க. இதுல தொழிலாளர்கள் எத்தனை பேர் பதிவுப்பட்ட தொழிலாளர் இருக்காங்க, பதிவுள்ள தொழிலாளர் இருக்காங்க, கட்டமாட்டு எத்தனை தொழில் இருக்காங்க. நேற்று கூட அவங்க சமீபத்தில் பாதிப்பட்ட தொழிலாளர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் தொழிலாளர் சேர்ந்து எங்க நிலையே ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. இருந்தாலும் அந்த நிலையிலே நாங்க என்ன பண்ணோம், நாலு பேர்ட்ட வசூல் பண்ணி அவங்க காய்கறி அரிசி பொருட்களும் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இப்படியே போயிட்டு நம்மளால ஒரு நாள் ரெண்டு நாள்ல பண்ண முடிஞ்சது. இப்ப மேற்கொண்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. அரசாங்கம் ஏதோ அஞ்சாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு 5000 ரூபாய்ன்னு தெரியல. இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவைப்படுது, ஒரு நாளைக்கு சராசரி 300 ரூபா தேவைப்படுது. என் குடும்பத்துல வந்து 5 பேர் இருக்கிறோம், இது தவிர என் அப்பா அம்மா இருக்காங்க, 7 பேர் இருக்கிறோம். என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் தெரியல. ஒரு நாளைக்கு இதே நம்ம சிக்கனும் 300 ரூபா வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் நீடிக்க போகுது, இன்னும் எவ்வளவு தெரியல. அவங்க தயவு செஞ்சு இப்போ இருக்குது எங்களுக்கு ஏதோ ஒரு வீடு ரெண்டு வீடு வாடகை வருது, வாடகையும் வாங்க கூடாதுன்னுட்டாங்க. சரி, நம்மளும் அவங்களும் சராசரி தொழிலாளி தான், அவங்ககிட்ட நம்ம வாடகை வரப்பட்டு கேட்க முடியல. இதே அந்த ஒரு வாழ்வாதாரம் போச்சு. இப்ப எங்களுக்கு இருப்பு என்ன இருக்குன்னு தெரியல. அது நீங்க அரசாங்கம் தயவு செய்ய கணக்கில் எடுத்து அதே கொஞ்சம் எங்களுக்கு இந்த தேவை கூலி தேவைக்கேற்ற மாதிரி உதவி பண்ண நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த 2 மாசத்துக்கு தர வேணாம், வாடகை தர வேணாம், எதுவும் தர வேணா, இஎம்ஐ கட்ட வேணாம், நாங்க பேங்க் லோனும் வாங்கியிருக்கிறோம், இதுவும் கட்ட முடியல. தள்ளி வச்சிருக்காங்கன்னா இப்ப 2 மாசம் பொறுத்து போயிடுச்சுன்னா அதுல மறுபடியும் கட்டத்தானே ஆகணும். அது ஒண்ணு தள்ளுபடி பண்ணல முழுசா, தள்ளுபடி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்போ அடுத்த வேலை எப்படி வரப்போகுது என்னன்னு தெரியல. வந்தாலும் இன்னைக்கு இதுக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையுடைய பேமெண்ட்டை நிற்குது, இன்னும் வரவே இல்லை. கேட்டால் இந்த ஒரு காரணம் கேட்டாங்க, பேங்க்குக்கு போனாலும் சரியான பதிலும் கிடையாது. இது 14 ஆகட்டும் சார், 14 தீங்கலாம் எல்லாம் பார்க்க முடியுன்றாங்க. இது ஒரு பக்கம் நிற்குது. அடுத்த வேலை எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் எப்போ பணம் போட போகிறாங்க, எங்களுக்கு நல்ல நாள்லேயே ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டாங்க சைட்டில் வேலை செஞ்சால். இப்போ இதை காரணம் காட்டி இன்னும் எவ்வளோ நாள் தள்ள போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் தயவு செஞ்சு கணக்கெடுத்து இதையும் தயவு செஞ்சு பார்க்கணும். ஒரு பக்கம் மக்களுடைய பிரச்சனை பார்த்து நோய் பாதிக்காத அளவுக்கு பார்க்குறாங்க அரசாங்கம். ஸோ எங்களை அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சந்தோஷமான விஷயம்னா. இப்போ இனி எங்கள் தயவு செஞ்சு இதனால் பாதிக்கப்படப்படுற மக்கள் கொஞ்சம் உள்ளுணர்ந்து கொஞ்சம் உள்ள கூர்ந்த கவனிச்சு நீங்கள் செயல்பட்டால் நல்ல சந்தோஷமாக இருக்கும் சார்.